நீட் எக்ஸாமினேஷனுக்கும் ஜேஇ எக்ஸாமினேஷனையும் ரத்து செய்ய கோரி ஒரு வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. அதுக்கான ட்ரையல் வந்து இன்னைக்கு நடந்து அதுக்கான தீர்ப்பையும் வந்து கொடுத்துட்டாங்க. இது என்ன தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அது எந்த விதத்தில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய எக்ஸாம் கேன்சல் விஷயத்தை பாதிக்க போகுது அப்படிங்கிறத முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்ததுனாக்கா என்றும் இனியவன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இப்போ நீட்டுன்னு சொல்லக்கூடியது இந்த மருத்துவக் கல்லூரி மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மெடிக்கல் காலேஜுக்கு சேரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். அதை வந்து இந்தியா முழுக்க ஒரு எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பல்வேறு தரப்பில் எதிர்ப்பு இருந்தாலும் கூட அந்த எக்ஸாமினேஷன் வருஷந்தோறும் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அந்த நீட் எக்ஸாமினேஷன் வருகிற செப்டம்பர் மாதம் வந்து 13ஆம் தேதி நடக்கிறதாக இருந்தது. ஸோ அதை வந்து ரத்து செய்யணும், அதே போல் போஸ்ட்போன் பண்ணணும், அதோடய மெயின் எக்ஸாமினேஷனை வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்கு வந்து போடப்பட்டது. அது வந்து 11 மாணவர்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 11 மாநிலங்களைச் சேர்ந்த அந்த 11 மாணவர்கள் போடப்பட்டது. அதுக்கு வந்து அட்வொகேட்டாக இருந்தவர் வந்து அலாக் அலோக் ஸ்ரீவாஸ்தவா தான் அதுக்கான அட்வொகேட்டு. ஸோ அவர் வந்து நிறைய ஆர்கியூ பண்ணி இதுக்கு முன்னாடி பேசியிருந்தார். அதுக்கான தீர்ப்பு இன்றைக்கி வருவதாக இருந்தது. அதுக்கு ட்ரையல் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணோடனே இவர் வந்து ஆர்கியூ பண்ணதுனுடைய எல்லா விஷயங்களும் முடிஞ்சு அவங்க வந்து மத்திய அரசினுடைய, அதாவது ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரியினுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கேட்டாங்க. அதுக்கு வந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணினார். ஸோ எல்லாத்தையும் விசாரித்த நீதிபதி இன்றைக்கி தீர்ப்பாகவே சொல்லிட்டாங்க. நீட் எக்ஸாமினேஷனையும் அதே போல் ஜேஇன்னு சொல்லக்கூடிய என்ஜினியரிங்னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதனுடைய மெயின் எக்ஸாமினேஷனையும் நீங்கள் ரத்து செய்யக்கூடாது, அந்த எக்ஸாமினேஷனை குறிப்பிட்ட தேதியில் நடத்தணும் அப்படிங்கிறத வந்து தீர்ப்பாகவே சொல்லிட்டாங்க. அதாவது லா கலோக் ஸ்ரீவாஸ்தவா போட்டிருந்த வழக்கு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு முக்கியமான பார்வையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இதே கேஸ் போல தான் வந்து காலேஜ் கேன்சல் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு வாய்ப்பையும் நம்ம வந்து கேஸாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டிஃப்ரெண்ட் கேசஸ் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி அசோக் பூஷன் தலைமையில் அந்த அமர்வு வந்து ஜட்ஜஸ்னுடைய அமர்வு வந்து நடந்துகிட்ருக்குது. அதற்கான நாளைக்கு ஒரு ட்ரையல் நடக்குது. அதில் எல்லா கலோக் ஸ்ரீவாஸ்தவா வந்து ஆர்கியூ பண்ண போகிறாரு. அதில் வந்து நாளைக்கே தீர்ப்பு சொல்லப்படலாம், அல்லது வந்து சில நாட்கள் கழித்து, ஒரு 4 நாட்கள் கழித்து கூட ஒரு தீர்ப்பு சொல்லப்படலாம். தீர்ப்பு தேதி நாளைக்கு நிச்சயமாக அறிவிச்சிருவாங்க. ஸோ அதனால் இது ஒரு இம்பேக்டாக கருதப்படுகிறது. எப்படி நீட் எக்ஸாமினேஷனும் ஜேஇ எக்ஸாமினேஷனும் நடத்திய தீர்ணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஹச்ஆர்டி மினிஸ்ட்ரி வழியாக தெளிவாக சொல்லியிருக்கு. நீதிபதியும் வந்து ஒரே வரியில் சொல்லிட்டாங்க, கொரோனாவினுடைய காலத்தில் உரிய பாதுகாப்புடன் தேர்வுகளை நடத்தப்பட வேண்டும் என்ற யூஜிசியினுடைய வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகளால் அறிவிக்கப்பட்டிருச்சு. ஸோ அரசின் வாதம் இதில் ஏற்கப்பட்டதுனால இது மாதிரி அரசின் வாதம் காலேஜ் எக்ஸாமினேஷனுக்கு இது பொருந்துமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் நம்ம மறுபடியும் வந்து இதற்குரிய ஃபாலோஅப்பு, காலேஜ் எக்ஸாம் கேன்சல் விஷயமா சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்குங்கிற ஃபாலோஅப்பை தொடர்ந்து நான் நிறைய வீடியோவில் போட போகிறேன். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை பாருங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் ஜேஇ எக்ஸாமினேஷன் யாராவது உங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் எழுதுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.